சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் அடுப்பு பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அடுப்பு நிறைய இருக்குங்க, அடுப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நவநாகரிகமான காலத்தில் அடுப்பு அப்படின்றது நிறைய மாடல்லாம் வந்தாச்சு. அடுப்புன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மண்ணில், கிராமத்தில் மண்ணில் நல்லா மொழிகிட்டு அதுக்கு மேலே சாணி போட்டு மொழிகிட்டு அதுக்கு மேலே கோலம்லாம் போட்டு முதல் நாளே வந்து நல்ல ஒரு மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிடுவாங்க. காலம்புற போகும்போது நல்ல பளபளபளபளபளன்னு இருக்கும் அந்த அடுப்பு, இல்லைங்களா? அப்போது அப்படியான அடுப்பு அப்படின்னும்போது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், ரெண்டு அடுப்புகள் இருக்கும், இன்னொரு குட்டியாக ஒரு அடுப்பு இருக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்த அடுப்புகள் எரியும்போது ஒரு பக்கம் சோறு, ஒரு பக்கம் குழம்பு, இல்லை ஒரு பக்கம் வெந்நீர், ஒரு பக்கம் ஓலை கொதிக்கும், இப்படி ஏதோ ஒன்று ரெண்டு அடுப்பில் மாற்றி மாற்றி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். இல்லை ஒரு அடுப்பு இருக்கும், ஒரு அடுப்போ ரெண்டு அடுப்போ அதில் வேலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், மூணாவதாக குட்டியாக ஒரு அடுப்பு இருக்கும், சின்னதாக இருக்கும். அது எதற்காக அப்படின்னு சொன்னால், அதில் முதல் நாள் அந்த மீந்து போன குழம்புகள், இல்லை வெந்நீர், இல்லை பால், ஏதாவது ஒன்று அதில் போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த அடுப்புகள் எரியும்போதே இதிலேருந்து வரக்கூடிய உஷ்ணத்திலேயே குறிப்பிட்ட அந்த குட்டி அடுப்பு, அந்த குட்டி பாத்திரம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியும் வந்து சூடாயிடும். அதில் வச்சுருக்கக்கூடிய தண்ணியோ பாலோ இல்லை மீந்து போன குழம்புகளினுடைய கூட்டு, அதாவது சுண்ட குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த குழம்போ, அது வந்து சூடாகும். அதுக்கு தனியாக நாம் அடுப்பு மூட்டி சூடு பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இருக்காது, அது பாட்டுக்கு அது சூடாகும். அந்த மூணாவது வந்து ஒரு துணைக்கு தானே தவிர அதை வந்து நெருப்பலாம் மூட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அது இந்த அடுப்பு எரிகிற அந்த தணல்லையே அது தன்னுடைய வேலையை முடிச்சுக்கும். ஆக அடுப்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டு அடுப்பு. கிராமப்புறங்களில் அந்த ரெண்டு அடுப்பும் கூட ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த அடுப்புகள்லேயே நிறைய வகைகள்லாம் வந்தாச்சு. அந்த அடுப்பு நம்மளால் முழுக முடியாது அப்படின்றதுனால அந்த அதே அடுப்பு வந்து இந்த செங்கல்ல, இந்த ஓடுகளில் அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறமா தகரத்தில் இப்படி நிறைய வந்தாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. இந்த மாதிரி அடுப்புகள் அப்படின்னும்போது நிறைய வந்தாச்சு. அதெல்லாம் தாண்டி அதற்கு பிறகு நாம் இந்த வத்தி ஸ்டவ்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். அந்த வத்தி ஸ்டவ்வில் என்ன பண்ணுவோம், மண்ணெண்ணெய் விட்டுவோம். மண்ணெண்ணெய் விட்டு அது ஆறோ பன்னெண்டோ அந்த வத்தி நூல் போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து நாம் தினந்தோறும் நாளைக்கு சமையலுக்கு இன்றைக்கி முதல் நாளே அதெல்லாம் சுத்தம் பண்ணி அதை நல்லா அழகாக கட் பண்ணி ஒரு நீட்டாக வச்சாலும் நாளைக்கு காலம்புற அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி அந்த மண்ணெண்ணெய் விட்டு அந்த வத்தி ஸ்டவ் அப்படின்றது இருந்தது. அதில் ரெண்டு அந்த ஜல்லிகள் மாதிரி இருக்கும், அது சின்ன சின்ன துளைகள் போட்ட மாதிரி இருக்கும், அதை போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஒரு ரகம். அதற்கு பிறகு இந்த பம்பு ஸ்டவ் அப்படின்னு வந்தது. அந்த பம்பு ஸ்டவ்வும் கூட அந்த பர்னர்லாம் வந்து நல்லா அந்த ஸ்டவ் பின்லாம் போட்டு குத்தி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பர்னரில் எங்கேயும் வந்து ஓட்டைகள்லாம் இருக்கக்கூடாது, அந்த பம்ப் அந்த சிலிண்டரில் எங்கேயும் ஓட்டைகள்லாம் இருக்கக்கூடாது, கேனில் ஓட்டைகள்லாம் இருக்கக்கூடாது, அந்த வாஷர் நம்ம பம்ப் பண்ணுற அந்த வாஷர்லாம் வந்து நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து முதல் நாளே பார்த்து வச்சு மறுநாளெல்லாம் சமையல் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஒரு நிலையிலுமே நமக்கு அந்த அடுப்புக்கு கவனம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருந்தது. அப்படிலாம் பயன்படுத்தும்போது அந்த சமையலாகட்டும் அந்த நேரமாகட்டும் நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருந்தது. சமையலுக்காகவே நேரம் ஒதுக்கி அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அக்கறையோடு நாம் சமையல் பண்ணோம். அந்த மண்ணெண்ணெய் விட்டு சமைக்கும்போதெல்லாம் தப்பி தவறி கூட உணவுப் பொருளில் அந்த மண்ணெண்ணெயோட மனம் வந்துடக்கூடாது, வாசனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தபத்தமாகலாம் நம்ம பெரியவங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க. நானே கூட பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாலாம் வந்து அடுப்பில் செஞ்சும் பார்த்துருக்கேன், அந்த வத்தி ஸ்டவ்வில் செஞ்சும் பார்த்துருக்கேன், பம்பு ஸ்டவ்வில் செஞ்சும் பார்த்துருக்கேன். இப்போ கேஸ் முதல் கொண்டு நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போது இந்த பதிவு எதற்காக? அப்பாடா, இப்போ தான் பதிவுக்கே வரீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்க தோறும். என்னுடைய கடமை இது, நான் எதை சொன்னாலுமே தெளிவாக சொல்லுவேன். இன்னும் கூட இந்த அடுப்புக்கான பதிவு முடியல, இது பகுதி ஒன்று தான், இது தொடரும்.
சரிங்களா. ஏன்னா இந்த பகுதி முடியும்பொழுது, அம்மா நீங்கள் இதை சொல்ல மறந்துட்டீங்க, அதை சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னும்போது, நான் எதெல்லாம் சொல்ல மறந்தனோ அது, நீங்கள் எதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்குறீங்களோ அது, அத்தனை குறிப்புகளையும் சேர்த்து ரெண்டாவது பகுதியை நான் கொடுப்பேன். நானும் மனுஷி தான், எனக்கும் சில விஷயங்கள் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே. சரி, இப்போது நம்ம வீட்டில் ஒரு அடுப்பு பயன்படுத்தலாமா, ரெண்டு அடுப்பு பயன்படுத்தலாமா, மூணு அடுப்பு பயன்படுத்தலாமா, இல்லை நாலு அடுப்பு பயன்படுத்தலாமா? அதாவது நான் அடுப்புன்னு சொன்னது இப்போ இருக்கக்கூடிய பர்னர். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் பயன்படுத்துகிறோம், அந்த கேஸ் ஸ்டவ்னுடைய பர்னர் எண்ணிக்கை எத்தனை பயன்படுத்தலாம் அப்படின்றது நிறைய பேரினுடைய கேள்வியாக இருக்குது. என்ன கேட்டால், உங்களுடையது சின்ன குடும்பமோ இல்லை கூட்டு குடும்பமோ, எப்படி இருந்தாலும் ரெண்டு பர்னர் அப்படின்றது கரெக்டு. அதற்கு மேலே மூணு பர்னர் நாலு பர்னர் அப்படின்னு இருந்தாலும் கூட, அந்த ஒரு ஸ்டவுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் நின்று சமைக்க முடியும். நாலு பர்னர் இருக்கின்றதால் நாலு பேர் நின்று அங்கே சோறாக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க போகிறது அந்த சமையலில் நின்று செய்யக்கூடிய அந்த நபர் தான், குடும்ப தலைவி தான். நீங்களோ இல்லை உங்கள் ஓரகத்தியோ இல்லை உங்கள் நாத்தனாரோ யாரோ உங்கள் மச்சின பொண்டாட்டியோ யாரோ யாராக இருந்தாலும், யார் அந்த நாலு அடுப்பு பயன்படுத்துகிறாங்களோ சமையல் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறாங்களோ, அவங்க தான் அந்த சமையல் சுவையாக இருந்தாலும் இல்லை சரி இல்லைனாலும் அந்த பொறுப்பை அவங்க தான் ஏற்றுக்கணும். உண்மைதானே. இப்போது ரெண்டு அடுப்பு அப்படின்னும்போது, ஒன்று ஸ்லோவாக நம்ம வச்சுட்டு இன்னொன்றுத்தில் நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ நாலு அப்படின்னும்போது ஒரு சிலருக்கு கவனம் அப்படின்றது சிதறலாம். இதை பண்ணோம், அதை பண்ணோம், அதை பண்ணோம், இப்படி பண்ணோம். ஒரு சில நேரங்களில் நாம் முன்னேற்பாடோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நாலு பர்னர் பயன்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை கரெக்டாக இருக்குது, எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லைம்மா, நான் எடுத்தால் சரியாக செஞ்சுடுவேன் அப்படிங்கிற மனம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் நாலு பர்னரில் எட்டு பர்னர் கூட யூஸ் பண்ணிக்கிங்க, தப்பு கிடையாது. ஆனால் காலையில் எழுந்தால் நைட்டு தூங்குற வரைக்கும் டென்ஷன்மா, எல்லாமே நான் தான் பார்க்கணும். பால் வச்சுட்டு அப்படி வந்தேன் பொங்கு விட்டு, சோறு வச்சுட்டு அப்படி வந்தேன் பொங்கிடுச்சுமா அப்படிங்கிறவங்க ரெண்டே ரெண்டு பர்னர் பயன்படுத்துனது அது போதும். ஏன்னா நாலு பர்னர் அப்படின்னும்போது அந்த சமையலினுடைய சமையல் கட்டினுடைய அந்த வாஸ்துவும் கூட நம்ம பார்க்கணும். வீடுன்னு இருந்தால் ஒரு அடுப்பு, அந்த ஒரு அடுப்பு அப்படின்னு சொன்னாலே ரெண்டு பர்னர் சேர்ந்தது தான் ஒரு அடுப்பு, சரிங்களா. இப்போ நம்மளுடைய வசதிக்காக நாலு பர்னரை வச்சு இது ஒரு அடுப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்புடையது கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணும்போது அந்த மாதிரியான சில சமாச்சாரங்கள் விற்பனைக்கு வருது. ஆனால் வீடு அப்படின்னு இருந்தால் ரெண்டு வாசல், வீடு அப்படின்னு இருந்தால் கணவன் மனைவி இரண்டு பேர், வீடு அப்படின்னு இருந்தால் ரெண்டு பர்னர், இதுதான் வந்து கரெக்டு. நீங்கள் சொல்லலாம், நீங்களாக தான் சொல்கிறீங்க வீடுன்னு இருந்தால் ரெண்டு பர்னர், நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆரம்ப காலத்துலேருந்து ரெண்டு பர்னர் தானே இங்கே இருந்துகிட்ருக்கு, கிராமப்புறத்தில் ரெண்டு அடுப்பு, இப்போ நாம் ரெண்டு பர்னர் பயன்படுத்துகிறோம், இதுதானே உண்மை. அதை தாண்டி நாம் சில விஷயங்களை ஃபேஷன் நாகரீகம் அப்படின்னு நாம் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அதற்கான நேரத்தை நாம் ஒதுக்கணும், அதை சுத்தப்படுத்துறதுக்கான மனநிலை நமக்கு வரணும், அதை பராமரிக்கிறதுக்கான ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும், நேரம் அப்படின்றத நாம் தாராளமாக செலவு பண்ணணும். இத்தனைக்கு மத்தியில் தான் நாம் அந்த அடுப்பு அப்படின்றத பயன்படுத்துவோம். அதனால் ரெண்டு அடுப்பு அப்படின்றது, அதாவது ரெண்டு பர்னர் அப்படின்றது சரியான ஒரு விஷயம். ரெண்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்தாலும் அதற்கான நேரம் அப்படின்றத நாம் தான் செலவழிக்கணும். அந்த சமையலாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக ரொம்ப கவனம் செலுத்தி தான் நாம் செய்யணும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த அடுப்பு அப்படின்றத நிறைய பேர் கருப்பு நிறத்தில் வாங்குறீங்க, தயவு செஞ்சு கருப்பு நிறம் அப்படின்றது அழுக்குகள் தெரியாமல் இருக்கும், அதில் ஏதாவது பட்டா கூட நமக்கு துடைக்கிறது ஈஸி அப்படின்னு நிறைய காரணங்கள் சொன்னாலும் கருப்பு அப்படின்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த அடுப்பே வந்து இரும்பு கலவை, அதில் கருப்பு அப்படின்னும்போது அந்தளவுக்கு உகந்தது கிடையாது. அதனால் இந்த எவர் சில்வர் பாடியில் வரக்கூடிய கேஸ் ஸ்டவ் இருக்குது பார்த்திங்களா, அது பெஸ்ட்டு. அதை தாண்டி அந்த இரும்பில் பச்சை பெயிண்ட் அடிச்சுலாம் ஒரு அடுப்பு, என்னுடைய சின்னமாமையார் வீட்டில் அந்த மாதிரி அடுப்பு தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி வாங்கணுன்னு, ஆனால் அது எனக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு வரல, அதுதான் உண்மை. ஏன்னா என்னுடைய கணவர் எங்கள் கல்யாணத்தின் போது எங்கள் திருமணத்தின் போது வாங்கிய அடுப்பு இன்னும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கேஸ் சர்வீஸ்க்கு வந்தாங்கன்னா
இதை நான் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க, வேண்டாம் நல்லா இருக்குது, இப்படியான அடுப்பு இப்போ கிடைக்காது, அதனால் இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அடுப்பை நான் இன்னும் கூட இத்தனை வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த எவர் சில்வர் பாடியில் வரக்கூடிய இரண்டு பர்னர் அடுப்பு அப்படின்றது கரெக்டு. மற்றபடி எனக்கு ஆசையாக இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க அதனால் நான் ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த நம்மளுடைய தரத்தை நாம் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவோ, அது நாகரீகம் அப்படின்றதுக்காகவோ அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு சமையலறை அப்படின்னா, ஒரு அடுப்பு அப்படின்னா இரண்டு பர்னர், அதுதான் வந்து சரியான ஒரு விஷயம், சரிங்களா? அதனால் நீங்கள் நாலு பர்னர் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நாலு பர்னர் வாங்கினாலுமே அதை சமைக்க போகிறதும், அதற்கு நேரம் ஒதுக்க போகிறதும், அதை பராமரிக்க போகிறதும் நீங்கள் தான். அதற்கான மனநிலை உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. கேஸும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு, சமையலும் அறக்க வறக்க செய்யணும். அதில் தாளிக்கும்போது இது கொதி வந்துடும், இது கொதி வந்து இறக்கும்போது அது தீஞ்சு போயிடும். இந்த டென்ஷன்லாம் வேண்டாம் இல்லையா, அதுக்காக சொன்னேன். மற்றபடி நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்களுடைய கனவு எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் ரெண்டு அடுப்பு, அதாவது ரெண்டு பர்னர், இதுதான் வந்து சரியான ஒரு முறை, சரிங்களா? இப்போ வயசானவங்களாம் இருக்காங்க, ரொம்ப சின்ன குடும்பம் அப்படின்னா ஒரு பர்னர் உள்ள ஸ்டவ் கூட வாங்கிக்கலாம், அவங்களுக்கு அது பாதுகாப்பானதும் கூட. ஏன்னா எந்த பக்கம் கேஸ் ஆன் பண்ணோம், எந்த பக்கம் பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்றது தெரியாமல் அவங்க அதனால் குழம்பக்கூடாது. அதனால் ஒரே ஒரு கேஸ் ஸ்டவ் அதை வாங்கி கொடுத்துட்டிங்கனாலும் வயசானவங்களுக்கு அதை பராமரிக்கிறது அப்படின்றது ஈஸி. இப்போ என்னுடைய சித்திக்கு நான் அப்படி தான் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு சிங்கிள் கேஸ் ஸ்டவ், ஒரே ஒரு பர்னர், அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க அதில் அழகாக சமைச்சிக்கிறாங்க. இப்படி வயசானவங்களுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னா அதை அவங்களுக்கு தரணும். நம்மளுடைய வேலை நேரம், நாம் வீட்டில் இருக்கிறோமா வெளியில் போகிறோமா, நமக்கு எப்படியான ஒரு தினந்தோறும் வாழ்க்கை அப்படின்றது நகருது, இதெல்லாம் பார்த்துட்டு நாம் சில விஷயங்களையும் நாம் முடிவு பண்ணணும். அதில் தான் இருக்குது சூட்சமம். நல்லா இருக்குது, ஆடம்பரமாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு நாம் அது கூடவே உட்காந்து நேரத்தை ஒதுக்க முடியாது இல்லையா, அதனால சொல்ல வந்தேன். சரிங்க, இன்றைக்கி எத்தனை பர்னர் அதை பற்றி சொல்லியிருக்கேன். எவர் சில்வர் பாடியில் ரெண்டு பர்னர், அதுதான் வந்து உத்தமம். நான் அப்படி தான் வச்சுருக்கேன், நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய கனவு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு முறை உங்களுடைய சமையல் அறைக்கு வாஸ்துவுக்கு மூணு பர்னர், நாலு பர்னர் இதெல்லாம் ஒத்து வருமா அப்படின்றத உங்களுடைய நம்பிக்கையான வாஸ்து கன்சல்டன்ட் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.